பேர் தனக்கோடி. வயசு வந்து 45. நவேந்தியாவிலேருந்து வரேன். எனக்கு மெயினாக வந்து இப்போ ஒரு 3 மாதமாகவே தூக்கம் சரியாக வரலை. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3-4 நாளாக வந்து ரொம்ப தூக்கம் கம்மியாக போச்சு. 3 மணி 4 மணி அந்த மாதிரி டைமில் தான் தூக்கமே வரும். அதனால் ரொம்ப சேர்ணும் போலாது. கிரியேட்டினைன் ஏற்கனவே வந்து 1.6 இருந்தது. அதனால் உடம்பு வலி, நம்னஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய டயர்ட்னஸ்ஸு, ஒரு எனர்ஜி இல்லாத ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நேற்று வந்தேன் இங்கே சென்டருக்கு வந்தேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி இங்கே வந்தேன். வந்து நேற்று வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் நீடில், அதாவது அக்குபங்க்ஷன் நீடில்ஸ்லாம் பண்ணி விட்டாங்க. நைட்டு வந்து ஒரு 12 மணி அளவில் எந்த இதுவும் இல்லாமல் மெடிசன் எல்லாம் தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குவேன். நேற்று மாத்திரை எல்லாமே ஒரு 12 மணிக்கு தூங்கிட்டேன். மெயினாக வந்து எனக்கு ஒரு 3-4 வருஷமாகவே ஸ்வெட்டே வந்து ஆகுது. ஏன்னா வாக்கிங் ரெகுலராக வாக்கிங் 1 ஹவர் போவேன். இருந்தாலும் எனக்கு வந்து வேகாலத்துலேயும் ஸ்வெட் ஆகுறதில்ல, எதுலேயுமே ஸ்வெட் ஆகுது. இன்னைக்கு நேரெல்லாம் போட்டு இது பண்ணதுக்கப்புறம் நல்ல தூக்கம் வந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு நல்லா வாக்கிங் போனேன். நல்ல வின்டர் சீசன்லேயே நல்லா வேறுவேன், நல்லா வேர்த்துது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இன்றைக்கி செகண்ட் டே ட்ரீட்மெண்ட் வந்தேன். மெயினாக வயிறு ப்ளோட்டிங்லேயே இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ப்ளோட்டிங்கில் இன்றைக்கி வந்து நல்லா ரிலீஃப் ஆகி கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா எனர்ஜியாக ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப மைண்டு காமாக இருக்குது. இன்றைக்கி ஐ ஹோப் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் நல்ல நேரத்துலேயே எனக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து வேர்வை வர்றது எனக்கு என்ன, அந்த கிரியாட்டினைன் குறையுங்கிற ஒரு ஏன்னா கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ இந்த 2 நாள்லேயே நல்ல உடம்புல வந்து நல்ல மாற்றம் ஃபேஸ் பண்ணேன்.